நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆனந்த அனுபவம் தரும் அருமா அக்மாக் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில நமக்காக அற்புதமான ரெசிபி சமைக்கிறதுக்காக வந்திருக்காங்க செஃப் ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னலாம் எங்களுக்காக சமைச்சு கொடுக்க போறீங்க? எபிசோட் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் ஆரம்பிக்கலாம். சூப்பர். எல்லாமே வெண்டைக்காய். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிந்தி வெண்டைக்காய். ஓகே. சிந்தி பிந்தி ஃப்ரை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய், நெய், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா. இந்த மாதிரி வெண்டைக்காய் எல்லாம் அலந்து வச்சுங்க. இத வந்து நம்ம லாங் லாங் பீசஸ் கட் பண்ணிக்கிறோம். இது வந்து ரோட்டீஸ்க்கு நல்லா இருக்கும். ஒரு ஃபுல்கா பண்றீங்க அப்படின்னா, இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷா போயிடலாம். ட்ரை சப்ஜி இது அப்படியே கொடுத்துடலாம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே. இதை கட் பண்ணிருக்கோம். இதை நம்ம இதுல போட போறோம். ஓகே. இது நல்ல கிறிஸ்பியா நம்ம வந்து பொரிக்கணும். இது இப்ப பொரிஞ்சிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட், ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம அதோட மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நெய்ல பண்ண போறோம். சூப்பர். சோ நம்மளுக்கு அரோமா நெய் வேணும். இந்த நெய் தான் இந்த ஃபுல் டிஷ்ஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே மாத்திரும். ஓகே. நார்மல் சிம்பிள் டிஷ் தான், பட் நம்ம ஆட் பண்ற அந்த நெய்யோட மணம் வந்து அந்த வெண்டைக்காயில மிக்ஸ் ஆகும்போது சூப்பரா அப்படியே ஃப்ளேவர், அவ்வளோ ஃப்ளேவர் வந்துடும். ஓகே. நெய் உருகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மஞ்சள், நெக்ஸ்ட் வந்து உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியா வந்து இதுல கொஞ்சம் தூக்கலாம். இந்த தனியா பொடி வந்து தூக்கலாம் நம்ம போடணும். அது வந்து இந்த நெய்ல அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகும். நல்ல ஒரு டாஸ் பண்றேன். இப்ப வந்து இந்த வெண்டைக்காய் இதுல இப்ப கொஞ்சம் கரம் மசாலா, அந்த நெய்லயே அது வந்து அப்படியே மிக்ஸ் ஆகும். தனியா தான் நிறைய இருக்கணும், ரொம்ப கம்மியா நம்ம வந்து கரம் மசாலா தூவணும். சரி, இப்ப உங்களுக்கு நான் சர்வ் பண்றேன். ஓகே. சிந்தியோட ஸ்பெஷல் இந்த வெண்டைக்காய் நமக்காக செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பர் மேம். யூஸ்வலா நம்ம வெண்டைக்காய் ஒரே ஃபார்மேட்ல சாப்பிட்டுருக்கோம். நெய்யோட ஒரு காய் மிக்ஸ் ஆனா எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கறது இந்த ரெசிபி சாப்பிடும் போது தான் தெரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் கா ரொட்டி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். சிந்தி பிந்தி ஃப்ரை செய்யும் முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் நறுக்கிய வெண்டைக்காயை பொரித்தெடுத்துக் கொள்ளவும்.
மற்றொரு கடாயில் நெய் ஊற்றி நெய் சூடானதும் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து வறுத்து அதனுடன் வறுத்த வெண்டைக்காய், கரம் மசாலா சேர்த்து நன்கு கிளறி இறக்கி பரிமாறினால் சிந்தி பிந்தி ஃப்ரை தயார்.